வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ்எல் டி மினி கான்ட்ராக்டில் எப்படி பொசிஷனல் ட்ரேட் பண்ணலான்ற தொடர் வீடியோ பிரசன்டேஷன் பார்த்துட்டு இருந்தோம். அந்த அடிப்படையில் நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஏற்கனவே 2 லாட் பை பொசிஷன் 67 மற்றும் 68 பக்கமாக வச்சுருக்கிறோம். நேற்று மார்க்கெட் 168 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனது ஓரளவு 69 வரைக்கும் மேலே போக முயற்சி செஞ்சு பலன் கொடுக்காமல் மறுபடியும் கீழே வந்து 67 பக்கமாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் கிட்டத்தட்ட 167 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. தொடர்ந்து லெட் கான்ட்ராக்டில் நம்ம ஒரு 4 மாதமாக விடாமுயற்சியில் போராடிட்டுருக்குறோம். அதில் அப்பப்போ ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இந்த கான்ட்ராக்ட் ஆரம்பமும் சரி, ஓரளவு மார்க்கெட்டில் ஸ்விங்கை கொடுக்கும்னு நினைக்கிறோம், ஆனால் கொடுக்கல. திருப்பியும் அதே 166 62 அப்படின்ற இடத்துலையே மாதக்கணக்கில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சொல்லப்போனால் பொசிஷன் ட்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு பெரிய லெவலில் 5-6 மாதமாக நம்ம பொறுமையை சோதிச்சுட்ருக்கு லெட் மினி கான்ட்ராக்டாக. கவலை கிடையாது, இப்படி தான் பொசிஷனல் ட்ரேட் இருக்கும். அதுவும் பேஸ் மெட்டல் லெட் ஜிங்க் போன்ற கமோடிட்டியில் ட்ரேட் பண்ணுறப்ப இந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்த்து தான் நம்ம ட்ரேடிங்கே ஆரம்பிக்க முடியும். மறுபடியும் தொடர்ந்து இந்த இடத்துல முயற்சி செய்யத்தான் போகிறோம். 164.6 அப்படியில் 4 லாட் ரிவர்சல் வச்சுருக்கலாம். தொடர்ந்து அடுத்த கான்ட்ராக்ட் ரோல் ஓவர் பண்ணி இந்த லெட் மினி கான்ட்ராக்டில் மார்க்கெட்டை அதோடைய டவுன் ட்ரெண்டையோ இல்லை தொடரப்போகிற அப் ட்ரெண்டையோ பிக் பண்ணுற சமயத்தில் கண்டிப்பாக இந்த ஃபுல் சைக்கிள்லேயும் நம்ம இருப்போம். அதனால் தொடர்ந்து ட்ரேட் பண்ணலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.